கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் ட்ரிபிள் ஆர் அமேசிங் ஃபேக்ட்ஸ். போன வீடியோவில் உயிர்கள் வாழ்கிறதுக்கு நிலா எவ்வளோ உதவியாக இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வியாழன் கோள் பூமியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னிங் மிச்சும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முழு பிரபஞ்சத்திலே பூமியை சுற்றி ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய விண்கற்கள் சுற்றிக்கிட்டு தான் இருக்கு. இந்த விண்கற்கள் ஏன் பூமியை வந்து இடிக்கலன்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, 1994 பூமியை மோதுறதுக்காக ஒரு விண்கல் பூமியை நோக்கி வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அது பூமியை வந்தடையலை. ஏன்னா இந்த ஆஸ்ட்ராய்ட் வியாழனை கடக்கும் போது வியாழனுடைய ஈர்ப்பு விசையில ஈர்க்கப்பட்டு கொஞ்ச நாளைக்கு வியாழன் பக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வியாழனுடைய அதீத ஈர்ப்பு சக்தியில ஈர்க்கப்பட்டு வியாழன் மேலேயே விழுந்து பிடிச்சும் சிதறிடுச்சு. பூமியை விட வியாழன் 1321 மடங்கு பெரியதா இருக்கிறதுனால இதோட தாக்கத்தை வியாழன் தாங்கிடுச்சு. அதுவே இந்த விண்கல் பூமியில மோதிருந்தா பூமியில இருக்கிற பூமியினுடைய பெரிய பகுதி அழிஞ்சிருக்குமா? பூமிக்கு அடுத்த கோள் செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்த கோள் வியாழன். செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில மில்லியன் கணக்கான பெரிய விண்கற்கள் சுத்திக்கிட்டே இருக்கு. இதை நாம ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னும் சொல்றோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு விண்கற்களும் 100 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மேலேயே இருக்கும். இதெல்லாம் வியாழன் கோளுடைய அதீத ஈர்ப்பு விசையினால சுத்திக்கிட்டே இருக்கு. திடீர்னு வியாழன் இல்லைன்னா வியாழனோட ஈர்ப்பு விசையும் மறைஞ்சிடும். அப்படி ஆகினா சூரியனோட ஈர்ப்பு விசை காரணமா இந்த விண்கற்கள் சூரியனை நோக்கி வேகமா வரும். அப்படி வரும்போது இடையில இருக்கிற பூமி மேல வந்து மோதிருமா? இப்படி மில்லியன் கணக்கான விண்கற்கள் பூமியில வந்து மோதினா பூமி சுக்கு நூறா விழிச்சு சிதறிடுமா? இந்த மாதிரி நடக்காம வியாழன் வந்து நம்ம பூமியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது போலத்தான் நிலவும் செவ்வாய்க்கோளும் ஒவ்வொரு நேரம் விண்கற்கள் வரும்போதும் அதன் ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி பூமியை வந்து பாதுகாக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோ இன்னைக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் நல்ல வீடியோக்களுக்கான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.